ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. அழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி. ஊழிமலி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி. வானை காவில் வெண்மதி மல்க புல்க வார்ஷடை, தேனை காவில் இன்மொழி தேவி பாகம் ஆயினா, ஆனை காவில் அன்னலையே அபயமாக வாழ்பவர், ஆனைக்காவில் அன்னலையே அபயமாக வாழ்பவர், ஆனைக்காவில் அன்னலையே அபயமாக வாழ்பவர், ஏனை காவல் வேண்டுவார் கேதமேதும் இல்லையே, ஏனை காவல் வேண்டுவார் கேதம் ஏதும் இல்லையே. திரு ஞானசம்பந்தர் அருளி செய்த மூன்றாம் திருமுறை அலங்கரிக்கிற கௌசிகம் அப்படிங்கிற பண்ணில் இருக்கிற அற்புதமான பதிகம். வாழைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை, வானத்தை அலங்கரிக்கிற சந்திரன் வெண்மதி, அதை எடுத்து தன் ஜடாமுடியில் சூடின சந்திரகலாதரனான எம்பெருமான். மல்கு புல்கு வார்சடை, தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆயின, வானத்தில் சிறந்து விளங்குகிற மதி சந்திரன், அப்புறம் இந்த உலகத்தில் ரொம்ப சுத்தமானதும் ரொம்ப மதுரமானதுமான தேன், அதுபோல இனிமையாக பேசக்கூடியவளான உமாதேவியார், தேனைக்காவில் இன்மொழி தேனை விட இனிமையாக பேசக்கூடிய பாஷையோடு பேசக்கூடிய உமாதேவியார் அவளை ஒரு பாகம் வைத்திருக்கார். வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சனை, தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆயினான், ஆனைக்காவில் அண்ணலையே அபயமாக வாழ்பவர். இந்த திருவானைக்காவல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற எம்பெருமான், அவரை சரணாகதி அடைஞ்சு அவரையே அபயமாக கொண்டு வாழும் அன்பர்கள் பக்தர்கள், ஏனை காவல் வேண்டுவர், இந்த உலகத்தில் என்னை காப்பாற்றுங்கோன்னு வேறு யாரை போய் சரணாகதி அடையப்போம், சிவபெருமானே அபயமாக கொண்டவர்களுக்கு இந்த உலகத்தில் காப்பவர்கள் யாரும் கிடையாது, அவ யாரையும் போய் காப்பாற்றுங்கோன்னு போய் சரணாகதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு கேதம் ஏதும் இல்லை, துன்பமே இல்லாத வாழ்வை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு அற்புதமான பதிகம். கஜாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரம், நிறைய யானைகள் இருந்து கொள்ளிடக்கரையிலையும் காவிரியிலையும் அந்த பக்கத்தில் இருக்கிற வனங்கள்லாம் திரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்த காலம், இதுக்கெல்லாம் இந்த காலத்துக்கு இந்த காலம் எப்போனே தெரியாது. அப்போ இந்த கஜாரண்ய க்ஷேத்திரத்தில் அம்பாள் தன்னுடைய கரத்தினால அவளுடைய திருக்கரங்களாலேயே ஒவ்வொரு ஸ்தலத்திலையும்
சுவாமியை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணான். இந்த ஸ்தலத்தில் எதை பிடிச்சி வச்சா அப்படின்னா, ஜலத்தையே அப்படி பிடிச்சி வச்சா அதே சிவலிங்க திருமேனி ஆகிடுது. நீர் திரளை சென்று ஆடினேனே நெத்திக்கே சொன்னேன், திருநாவுக்கரசர் பாடியிருக்கார். அப்படி அம்பாள் தன்னுடைய கரங்களால் அப்படி சிவலிங்க திருமேனி அப்படி ஜலத்தினாலேயே உண்டு பண்ணி, அம்பாள் சுவாமி நினச்சி தியானம் பண்ணி ஸ்மரித்து அப்படி ஜலத்தை அப்படி கூட்டினா அதுவே சிவலிங்கமாகிடுது. அந்த சிவலிங்க திருமேனி தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுறோம். அதனாலேயோ என்னமோ காவிரியிலையும் கொள்ளிடத்திலையும் பிரவாகமாக ஜலம் போயின்னு இருக்கிற போது, அப்படி கோடை காலமாக இருந்தாலும் அந்த சன்னதிக்குள்ளே ஜலப்பிரவாகம் இருந்துகிட்டே இருக்கு. மழை காலம்னா கேட்கவே வேண்டாம், பம்பு செட்டு போட்டு உள்ளேருந்து தண்ணியை எடுத்து வெளியில் விடுறது போல அமைப்பு கோவில். இப்படி ஜலப்பிரவாகமாக இருக்கிற சன்னதிக்குள்ளே சுவாமி ஜம்புகேஸ்வரராக இருக்கார். அவர் அபயமாக சரணாகதி அடைஞ்சவா வேற யாரையும் துணைன்னு வேண்டிக்க வேண்டாம் இந்த உலகத்தில். தாரமாய மாதரான் தானோர் பாகமாயினான் இரமாய புஞ்சடை ஏற்ற திங்கள் சூடினான் அறமாய மார்புடையானை காவில் அண்ணலை வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயின். தாரமாக தன்னுடைய மனைவி அப்படிங்கிறவளை ஒரு பாகம் வைத்திருக்கார், உடம்புக்குள்ளே ஒரு பாகத்தை கொடுத்துட்டார். 50% அவளோட அகிலாண்டேஸ்வரியோட. அது மட்டும் இல்லை, தன்னுடைய ஜடாமுடியில் திங்களோட கங்கையும் சூடியிருக்கார். அதனால ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற க்ஷேத்திரம். ஆனால் குளிர்ந்த மாலைகளையும் சூடி, ஆரமாய மார்புடை அணைக்காவில் அண்ணலை, குளிர்ந்த கொன்றை மாலைகளையும் சூடியிருக்கார். வாரமாய் வணங்குவார், அவரை வாரமாய் வணங்குவார். வாரம் வாரம் அப்படின்னா அடிக்கடி சென்று வணங்குவார். வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயும். ஆனைக்காவில் அண்ணல் அப்படின்னா உயிருக்கு தலைவரான எம்பெருமான் இந்த ஸ்தலத்தில் இருக்கார். அவரை பாரமாய் வணங்குவார், அடிக்கடி சென்று வணங்குபவர்கள். அவளுடைய வல்வினைகள் பாபமானது. மாயுமே அப்படின்னா அதெல்லாம் மடியும். வெய்ய பாவம் கைவிட வேண்டுவீர்கள் ஆண்டசீர் மைகொள்கள் நன்மையத்தி மாலையாடு காதலான் கொய்ய வெண்ட நான்மலர் கொன்றை துன்று செம்னியம் ஐயன்மேய பொய்கை சூழ் ஆனைக்காவு சேர்மினி. ஆனைக்கா அப்படின்னா கஜாரண்யம். குரக்குக்கா, கோடிக்கா, கோலக்கா, ஆனைக்கா அப்படின்னு கா கா காவல், ஆனைக்காவல், திருவானைக்காவல், கோடிக்காவல், திருக்கோலக்காவல், திருக்குரக்கு காவல் அப்படிங்கிற பேரில் கா கான் அமைந்த ஸ்தலங்களில் தலையாக ஸ்தலம். கானா வனம், காடு. இது என்ன காடு அப்படின்னா கஜாரண்யம், யானைகள் எல்லாம் உலாவும் காடு. அந்த காட்டில் அம்பாள் தன் கையால் ஜலத்தினால் பிடிச்சி வச்ச சிவலிங்க திருமேனியை யானையில் ஒன்று பூஜித்தது. எப்படி பூஜித்தது அப்படின்னா, காவிரிக்கு போகும் காலையில் யானைக்கே உள்ள குணம், நதியில் இறங்கி ஸ்நானம் பண்ணும், அங்கே இருக்கிற மண்ணள்ளி மேனை போட்டுக்கும், அப்படி காவிரி பிரவாகத்தில் திளைத்து விளையாடிட்டு அங்கிருந்து பூர்வ ஜென்மத்தில் அது ஒரு கந்தர்வனாக இருந்ததுக்கு அது சிவபூஜை பண்ணிடும். அதனால் அந்த ஞாபகம் வந்துடும். அந்த க்ஷேத்திரத்தில் என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்ம ஞாபகம் வர்ற க்ஷேத்திரம்.
அப்படி ஐம்பூதங்கள் பஞ்சபூத ஸ்தலங்களில் என்ன பெருமை அப்படின்னா, அங்கே போய் அங்கிருந்து பல காலம் தங்கியிருக்க என்ன வரும்னா, நம்ம என்னவா இருந்தோம், நாம் யார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதை பற்றி சிந்தித்து, இந்த யானை அப்படியே படுத்து கிடக்கிற போது அதுக்கு தோணும் போல இருக்கு. இப்போது நம்ம ஏதோ கந்தர்வனாக இருந்திருக்கோம், நம்ம சிவ பூஜை பண்ணியிருக்கோம், நம்ம சிவ பூஜை பண்ணணும்னு கிளம்பி காவிரியிலேருந்து ஜலம் எடுத்துன்னு வந்து இந்த சிவலிங்க திருமேனி மேலே அப்படி தன் தும்பிக்கையால் அப்படி ஜலத்தை அப்படி பிரவாகமாக பீச்சி அடி, பரமேஸ்வரன் அப்படியே அபிஷேக பிரியராக இருக்கிறவர் அப்படியே குளிர்ந்து போயிட்டார். அந்த ஸ்தலத்தில் இருக்கிற எம்பெருமானை தான் சொல்கிறார், வெய்ய பாவம் கைவிட வேண்டுவீர்கள் ஆண்ட சீர் மைகொள் கண்டன் வெய்யத்தி மாலையாடு காதலம். பாவங்கள் எல்லாம் போக கைவிட வேண்டுவீர், பாவங்கள்லாம் போகணும்னு நினைக்கிறவாள் அந்த ஸ்தலத்துக்கு வாங்கோ. ஆண்ட சீர்மை பெருமைகளை தன்னுடைய சொந்தமாக கொண்டவர் யார் இருக்கார் அப்படின்னா சிவபெருமான் தான் இருக்கார். ஆண்ட சீர் அப்படின்னா பெருமைகளை தனக்கு சொந்தமாக கொண்டவர். யாருடைய பெருமையை பேசினாலும் அந்த பெருமை சிவபெருமானை தான் போய் சேரும்னு சொல்கிறார். எந்த தேவர்களுடைய பெருமையை பேசினாலும் அது சிவபெருமானுடைய ஸ்தோத்திரமாகவே போயிடுமா. அப்படி ஆண்ட சீர் பெருமை கொண்டவனான எம்பெருமான் மைகோள் கண்டன் நீலகண்டர் பெருமான் கையில் அக்னியை கொண்டு கையில் வச்சுண்டு மாலை நேரத்தில் நர்த்தனம் ஆடுற நடராஜ பெருமானவர், அவருடைய ஜடாமுடியிலையும் கொன்ற மாலை சூடியிருக்கார். கொய்ய விண்ட நான் மலர் கொன்றை துன்று சென்னியம், ஜடாமுடியில் கொன்றை மலர்களை சூடி அப்படி குளிர்ந்த கொன்றை மலரை சூடியிருக்கார். ஏற்கனவே அம்பாளால் பிடிச்சு வைக்கப்பட்ட சிவலிங்க திருமேனி ஜலத்தினாலான நீர்த்திரள் அதில் குளிர்ந்த சந்திரனை சூடியிருக்கார், கங்கையும் சூடியிருக்கார், குளிர்ந்த கொன்றை மாலையும் சூடியிருக்கார். ஐயன் மேய பொய்கை சூழ் அப்படி ஐயன் இருக்கிறதாக இருக்கிற பொய்கை சூழ் ஆனைக்காவு சேர்ந்து திருவானைக்கா அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண உங்கள் பாவங்கள் எல்லாம் போகும், பாவம் போகணும்னு வேண்டவாள் அந்த ஸ்தலத்துக்கு வாங்கும். பூனோடுண்டன் என்றன பூனோடு உண்டல் தீதன ஆன தொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மையா. பக்தர்கள் ஒரு கூட்டம் சொல்றது, இங்கே காலஸ்தியில் கண்ணப்ப நாயனார் அளித்த அந்த மாமிசத்தெல்லாம் சுவாமி நிவேதனமாக ஏற்றுக்கொண்டாரே. ஒரே சரித்திரத்தில் இருக்கிற ரெண்டு பாகம், ஒரு பாகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அவன் அழகாக வேட்டையாடி அதிலேருந்து பதமாக ஒரு மிருதுவாக இருக்கிற மாமிசத்தை எடுத்து அதை சுட்டு சுவையாக்கி தேனை தோய்ச்சி அதையும் தான் டேஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணானே, அப்படி அன்பு அந்த அன்பாக கொடுத்ததையும் ஏற்றுண்ட எம்பெருமானது இருக்கார். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் அதே சரித்திரத்தில், சிவகேசரியார் சிவகோசரியார் அவர் பேர், சிவகேசரி சிவகோசரி. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஹவிஷன்னா அக்னிஹோத்ரி, அவர் பூஜையெல்லாம் காலையில் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு அந்த ஹவிஷில் இருக்கிற மிச்சத்தை சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறதுக்காக நெய்யால் ஆன நெய்யும் கலந்த சாதத்தை கொண்டு வந்து ரொம்ப சுத்தமான நிவேதனம் பண்ணணும்னு எடுத்துகிட்டு வரார், அதையும் ஏற்றுட்டார். அப்படி அன்புடைய ரெண்டு எல்லை ரெண்டு பக்கமும் இருக்குது. ஒன்று ஆச்சாரத்துடைய எல்லை, ஒரு பக்கம் என்ன அப்படின்னா அன்புடைய எல்லை, அது ஆச்சாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது அன்பினுடைய எல்லை, அன்பினுடைய உயர்ந்த இடம். எனக்கு என்ன என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்ன இருக்கோ அந்த பழக்க வழக்கத்தில் இருக்கிற ரொம்ப உயர்ந்த பொருளை இறைவனுக்கு நான் அர்ப்பணம் பண்ணுறேன். என் வாழ்க்கை நெறிமுறைப்பட இருக்கிறவன், அப்படி இருக்கிறவன் தன் வாழ்க்கை நெறியிலையும் தனக்கு எது ரொம்ப பிடித்தமானதோ தனக்கு எது விருப்பமானதோ தன் தர்மம் என்ன சொல்லியிருக்கோ அதில் உயர்ந்த விஷயத்தை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், சிவார்ப்பணம் பண்ணுறேன். உனோடு உண்டன் நன்றேனே
உனோடுண்டல் தீதன. உனோட உன்ற உணவு நல்லதுன்னு சொல்கிறார் ஒருத்தர், இன்னொன்று சொல்கிறார் அது தீது, நான் அவிஷ்யான்னத்தை தான் நைவேத்தியம் பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆன தொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மையும். அப்படி தொண்டர்கள் ரெண்டு எல்லையிலையும் இருக்கா, அந்த தொண்டர்களுடைய பக்தியையும் அங்கீகரித்த பெருமான் அப்படின்னு அவரை எல்லாரும் பேசிட்டு இருக்கா. புராணங்கள் அவருடைய விஷயத்தை பற்றி பேசுறது. வானோடொன்று சூடினான் வாய்மையாக மண்ணி நின்று ஆனோடஞ்சு மாடினான் ஆனைக்காவு சேர்மினே. வானில் இருக்கிற சந்திரனை சூடின்றவர் வாய்மையாக மண்ணி நின்று. எல்லாரும் என்ன பாடுறா அப்படின்னா அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி தான் பாடின்று. எப்படி பக்தி பண்ணாலும் ஏற்றுக்கிற எம்பெருமான் எல்லார் சொல்கிற ஸ்தோத்திரத்தையும் ஏற்றுக்கிறார். நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சிவாய நம சிவசிவ சிவசிவ சிவசிவன்னு எல்லாருடைய வாக்குலேயும் அவருடைய நாமம்தான் இருக்குது. மண்ணி நின்று அவளுடைய வாக்கிலெல்லாம் மண்ணி நின்று. பசுவில் கிடைக்கிற ஐந்து பவித்திரமான பொருள்களான ஆன அபிஷேகத்தை உகந்து ஏற்றுக்கிறோம். ஆணோடு அஞ்சு மாடினா ஆனால் பசுவோ, அந்த பசுவிலிருந்து கிடைக்கிற பால் தயிர் நெய் கோமியம் பஞ்சகவ்யம் இதனால் ஆன அபிஷேகத்தை உகந்து ஏற்றுக்கிற எம்பெருமான் இதோ இருக்கார் ஆனைக்காவு அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில். ஊழி ஊழி வையகத்து உயிர்கள் தோற்றுவானோடும் ஆழியானும் காண்கில ஆனைக்காவில் அண்ணலை. ஊழி ஊழி இந்த உலகத்தை படைக்கிற பிரம்மா, உயிர்களையெல்லாம் தோற்றுவிக்கிற தொழில் செய்கிற பிரம்மாவாலையும் கையில் ஆழி தாங்கி ஆழிங்கிற பார்க்கடலில் துயின்று இந்த உலகத்தை எல்லாம் காக்கும் தெய்வமான திருமால் கடல் வையம் காப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கையில் சங்கு சக்கரம் வச்சிருக்காராம். அப்படியாப்பட்ட சுவாமி அப்படியாப்பட்ட பெருமாளாலை சுலபமாக எண்ணி பார்க்க முடியாத ஞானப்பிழம்பாக அடிமுடி காணாத அண்ணாமலையாக நின்ற ஆனைக்காணல் காழிஞான சம்பந்தன் கருதி சொன்ன பத்திவை. அவரை நினைச்சு அவரை ஸ்மரித்து சொன்ன பாடின இந்த பத்து பாடலையும் வாழியாக கற்பவர் ஜெய 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 இந்த பாடல்கள்லாம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பாடுபவர்கள் அவளுடைய வல்வினைகள் மாயும். அவளுடைய வல்வினைகள்லாம் வலிமையான பாவங்கள், இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே இல்லை அப்படின்னு இவனை விடுத்து இந்த பாவங்கள் எல்லாம் தொலையாது அப்படின்னு நினச்சா கூட இந்த ஸ்தலத்துக்கு வந்து இவர் தரிசனம் பண்ணி திருஞான சம்பந்தருடைய இந்த பதிகத்தை பாட இப்பேற்பட்ட வலிமையான பாபமும் நீங்கும் அப்படின்னு பாபநாச பதிகமாக இந்த ஸ்தலத்துக்கு இவர் பாடினது. அப்படி யானை பூஜை பண்ணித்து அப்புறம் இன்னொரு ஜந்து அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம், ஒரு பூச்சி அப்படின்னு நினைக்கிறோம். அது எப்படி பூஜை பண்ணித்து எப்படி கோச்செங்கட் சோழனாக மாறித்து பகவான் எப்படி ஒரு ராஜா ஆகரத்துக்கு ஒரு பிறவியை கொடுத்தார் அப்படிங்கிறத நாளைக்கு கருத்தில் எடுத்து நான் பிரிச்சுட்டேன்.